கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, லூர்து தொலைக்காட்சி வழியாக இத்திருநிகழ்வில் பங்கெடுத்து ஜெபிக்கின்ற அன்புக்குரியவர்களே, மூவரு கடவுளின் பெயரால் உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடும் பாசத்தோடும் நான் வாழ்த்துகிறேன். மூவரு கடவுளுடைய பெருவிழாவை திருச்சபை கொண்டாடி மகிழ்கின்ற பொழுது, இந்த கொரோனாவினுடைய காலத்திலே மூவரு கடவுள் நமக்கு என்ன சொல்ல விரும்புகிறார் என்பதை சிந்திக்க உங்களை அன்போடு அழைக்கிறேன். சமீபத்தில் ஒரு ட்விட்டர், இந்த ட்விட்டரில் அதிகமாக ஷேர் செய்யப்பட்ட ஒரு புகைப்படம். இந்த புகைப்படம் எப்படிப்பட்டது என்று சொன்னால், ஒரு ஆண் மருத்துவர் அவருடைய பணி முடிந்து வீட்டிற்கு வந்திருக்கிறார். அதிகாலை நேரம், கொஞ்ச நேரம் ஓய்வெடுக்கலாம் என்று ஓய்வெடுக்க சென்ற பொழுது மீண்டுமாக மருத்துவமனையிலிருந்து அழைப்பு வந்திருக்கிறது. உடனடியாக அவர் மருத்துவ உடைகளை எல்லாம் போட்டுக்கொண்டு அவர் மருத்துவமனைக்கு புறப்படுகிறார். இந்த புறப்படுகிற நேரத்தில் அவருடைய அன்பு மகள் அதிகாலையில் விழித்திருந்து ஓடி வருகிறார். அதுக்கு 4 வயசு, ஒரு 5 வயசு கூட தான் இருக்கும். இந்த குழந்தை தன்னை தூக்க வேண்டும் என்று கையை உயர்த்தி கொண்டு ஓடி வருகிறது. ஆனால் இந்த மருத்துவரால் அந்த குழந்தையை அள்ளி எடுக்க முடியவில்லை, தூக்க முடியவில்லை, கொஞ்ச முடியவில்லை. அப்படியே ஸ்தம்பித்து நின்று விடுகிறார். என்ன செய்வது தெரியவில்லை. மருத்துவ உடை, கொரோனா வார்டில் பணி செய்திருக்கிறார். தனக்கு இருக்கிற இந்த நோய் தொற்று ஒருவேளை குழந்தைக்கு வந்து விடலாம், தன்னிடமிருந்து குழந்தையை பாதிக்கின்ற ஒரு சூழல் ஏற்படலாம். எனவே அப்படியே நின்று கண் கலங்குகிறார் இந்த மருத்துவர். உடனடியாக அங்கிருந்த ஒரு பிளாஸ்டிக் கவர் எடுத்து அந்த குழந்தையை சுற்றி, அப்படியே பிளாஸ்டிக் கவரோடு எழுந்து எடுத்து அந்த குழந்தையை ஆரத்தழுவி முத்தமிடுகிறார். அந்த நேரத்தில் அவர் கண் கலங்கி நிற்பதை அந்த புகைப்படம் காட்டுகிறது. எனக்கு அது செய்தி இருக்கிறது. அதில் கலங்கி போயிருக்கிற ஒரு மருத்துவர் தன்னுடைய குழந்தையை ஒரு பிளாஸ்டிக் கவர் போட்டு மூடி தூக்கி கொஞ்ச வேண்டும், முத்தமிட வேண்டும் என்ற ஒரு சிந்தனை இந்த மருத்துவருக்கு இருந்திருக்க வாய்ப்பே கிடையாது. இது மைக் என்ற ஒரு நபர் இந்த ட்விட்டரில் போட்டிருக்கிறாரு. 4 மில்லியன் பேர் இதை ஷேர் பண்ணியிருக்காங்க. 4 மில்லியன் பேர் பார்த்துருக்குறாங்க. 1 மில்லியன்னா 10 லட்சம், 4 மில்லியன் சொன்னால் 40 லட்சம் பேர் இந்த சாதாரண ஒரு படத்தை பார்த்துருக்கிறார்கள். எல்லாரும் கலங்கியிருக்க, நிறைய பேர் இதை பற்றி கமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. இந்த கொரோனா காலகட்டத்தில் உறவு என்பது முக்கியம், பணி என்பது முக்கியம். உறவும் பணியும் சேர்ந்து தான் இந்த மனித வாழ்க்கை. உறவு, தன்னுடைய மகளோடு இருக்க வேண்டிய உறவு, ஒரு அந்நியொன்னியம், ஒரு பாசம், ஒரு கம்யூனியன், இன்டிமசி, அங்கு கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை. ஒரு சாதாரண பிளாஸ்டிக் அவரால் மூடி தன்னுடைய அன்பு குழந்தையை அவர் கொஞ்ச வேண்டிய ஒரு சூழலுக்கு அவர் தள்ளப்பட்டதை இந்த உலகம் பார்க்கிறது. தன்னுடைய பணிக்காக ஓடுகிறார். தன்னுடைய பணிக்காக தன்னோடு இருக்கிற அன்பு குழந்தையை அப்படியே ஒதுக்கி வைத்துவிட்டு ஓடுகிற ஒரு மருத்துவரை அந்த சூழல் விளக்குகிறது. இந்த உலகம் முழுவதுமே 200க்கும் மேற்பட்ட நாடுகளில் இப்படிப்பட்ட ஒரு அவல நிலை இருக்கிறது. இது நமக்காக பணியாற்றுகின்றவர்கள், நமக்காக போராடுகின்றவர்கள், நமக்காக களத்தில் இறங்கி உதவுகின்றவர்கள் அத்தனை பேருமே மூவரு கடவுளுடைய பிரதிநிதிகளாக இருக்கிறார்கள். இவர்கள் மருத்துவர்களாக இருக்கலாம், செவிலியர்களாக இருக்கலாம், சுகாதார பணியாளர்களாக இருக்கலாம், அல்லது நம்முடைய தேவைகளை சந்திக்கின்ற சகோதர சகோதரிகளாக இருக்கலாம். பாதுகாப்பிற்காக வெயிலிலும் பல்வேறு இயற்கை சூழலிலும் வேதனையோடு நிற்கிற காவல்துறையினராக இருக்கலாம், நமக்காக களமிறங்கி போராடுகின்ற அரசியல் தலைவர்களாக இருக்கலாம், அத்தனை பேருமே இந்த மூவரு கடவுளுடைய பிரதிநிதிகளாக இருக்கிறார்கள். உறவுகளை அவர்கள் ஒதுக்கி வைத்துவிட்டு தங்களுடைய பணிக்காக தங்களை கொடுத்திருக்கிறார்கள். இந்த மூவரு கடவுளுடைய விழாவை யோசிக்கின்ற பொழுது உறவு ஒரு பக்கம் இருக்கிறது, இன்னொரு பக்கம் பணி இருக்கிறது. இந்த ஒரு கடவுள் மூவொரு ஆட்களாக, 3 ஆட்களாக இந்த உலகத்திற்கு வளம் வருகின்ற பொழுது இவர்களுக்குள்ளாக உறவு இருக்கிறது. டீப் ரிலேஷன்ஷிப் என்று சொல்லுவாங்க. ரிலேஷன்ஷிப் சொன்னால் அவ்வளோ நெருக்கமான ஒரு உறவு இந்த 3 பேருக்குள்ளும் இருக்கிறது. ஆனால் உறவுகளை மையப்படுத்தி வாழ்கிற மூவரு கடவுள் பணிக்காக அவர்கள் வெளியே வருகிறார்கள். தந்தையாகிய கடவுள் தன்னுடைய அன்பு மகனை இந்த உலகத்தை அழிவிலிருந்து மீட்பதற்காக, யோவான் செய்தி 3:16 குறிப்பிடுவது போல, நீங்களும் நானும் அழிவுறாமல் காப்பதற்காகவே தன்னுடைய மகனை தாரை பார்க்கிற அன்பு தந்தை. எனவே இயேசு ஆண்டவருடைய இந்த மனித அவதாரம் என்பது உங்களுக்காக எனக்காகவும் பணைய வைத்து வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை.
உயிரை துச்சமாக நின்று நமக்காக கொடுமையாக சாகடிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, ரத்தம் சிந்திய வாழ்க்கை. எனவே உறவு இருக்கிறது. பணிக்காக இயேசு இறங்கி வருகிறார். அதே இயேசு கிறிஸ்து தன்னுடைய பணியை முடித்து நிறைவாக விண்ணக தந்தையின் இல்லத்தில் இருக்கின்ற பொழுது மீண்டுமாக இந்த மக்களை கட்டி எழுப்புவதற்காக பணியாற்றுவதற்காகவே தூயாவி இங்கு அனுப்பப்படுகிறார். எனவே பணி ஒரு பக்கம், உறவு ஒரு பக்கம் இருக்கிறது. இதுதான், இது கலந்த கலவை தான் இந்த மூவரு கடவுள். ஒருவேளை மூவரு கடவுள் என்று இன்றளவும் இது திருச்சபையினுடைய அற்புதமான போதனையாக இருக்கிறது. சத்திய போதனை என்று சொல்லலாம், டாக்மா என்று சொல்வார் ஆங்கிலத்தில், டாக்மா டாக்டின் அப்படின்னு சொல்கிறோம். இந்த திருத்துவம் அல்ல ஹோலி ட்ரினிட்டி என்று சொல்லப்படுவது அவ்வளவு எளிதாக புரிந்து கொள்ள முடியாது. சாதாரணவரிடம் இருந்தாலும் சரி, பெரிய படித்த மேதாவிகளாக இருந்தாலும் சரி, இறையியல் வல்லுநர்களாக இருந்தாலும் சரி, ஒரு கடவுள் மூன்று ஆட்களாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவ்வளவு எல்லாரும் விளக்கம் கொடுத்து விட முடியாது, விவரமாக பேசி விட முடியாது. அதிகமாக இந்த உலகத்தில் ஹோலி ட்ரினிட்டி பற்றி எழுதியவர் தூய் அகுஸ்தினார். ஏறக்குறைய 15 வால்யூம்ஸ் பெரிய பெரிய புத்தகங்களாக எழுதி வச்சிருக்கிறார். அந்த 15 புத்தகங்களையும் இந்த உலகத்திற்கு மிக பிரம்மாண்டமாக கொடுத்த ஒரு அகுஸ்தினார் தான். ஆனால் அவர் சொல்வார், எனக்கு ஒன்றும் புரியலன்னு தான் சொல்வார். எனக்கு ஒன்றும் புரியாது, திருத்துவம் எங்களுக்கு தெரியாது, மூவரு கடவுள் எங்களுக்கு தெரியாதுன்னு தான் சொல்வாங்க. விவிலிய பின்னணியை நாம் கொஞ்சம் யோசித்து பார்க்கின்ற பொழுது விவிலியத்தில் எந்த இடத்துலுமே திருத்துவம் என்ற வார்த்தையே இல்லை, ட்ரினிட்டி என்ற வார்த்தையே கிடையாது. எல்லா பைபிளையும் இங்கே புரட்டி பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தையே கிடையாது, திருத்துவம் தம திருத்துவம் என்ற வார்த்தையே இல்லை. ஆனால் அங்கு சில குறிப்புகள் இருக்கிறது. பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டையும் நாம் பார்க்கின்ற பொழுது பழைய ஏற்பாட்டில் மறைமுகமாக த இன்டைரக்ட் ரெஃபரன்சஸ் என்று சொல்வாங்க, மறைமுகமாக ஒரு சில செய்திகள் அங்கு மூவர் இறைவனை குறிப்பிடுவதாக சொல்கிறார்கள். வழியே அது மூவர் இறைவனுக்குத்தான் என்று அடித்து சொல்லிவிட முடியாது. அதில் நாம் தொடக்கம் உள்ள முதல் அதிகாரம் 26 படித்தோம்னா கடவுள் சொல்கிறாரு, நம் உருவிலும் சாயலிலும் மனிதனை உண்டாக்குவோம். நம் உருவிலும், நம் வி அவர்ஸ் அஸ் என்று சொல்கிறோம், நம் உருவிலும் நமது சாயலிலும் மனிதனை உருவாக்குவோம். எனவே இது இன்டைரக்ட் ரெஃபரன்ஸ் சொல்லுவோம், மறைமுகமான ஒரு குறிப்பு. நமக்கு நமது உருவில்னா என் உருவிலுன்னு சொல்லாமல், என்ன போலன்னு சொல்லாமல், நமது உருவிலே இந்த மனிதனை படைக்கிறோம் என்று சொல்கிற ஒரு கடவுளை நாம் பார்க்கிறோம். தொடக்க நூல் 18 அதிகாரத்தில் ஆபிரகாமை சந்திக்க 3 பேர் வருகிறார்கள். அது அப்பியரன்ஸ் ஆஃப் 3 men என்று சொல்வாங்க, அவர் கொடுத்த காட்சி. அது 3 பேர் இறங்கி வராங்க. இந்த 3 பேருமே தமத்திருத்தவருடைய அடையாளம் என்று சொல்வார்கள். எனவே ஆபிரகாமை சந்திக்க 3 பேர் வருகின்ற பொழுது 3 பேருமே தமத்திருத்தின் அடையாளங்கள் என்று திருச்சபை சொல்லிக் கொடுக்கிறது. அது மறைமுகமான ஒரு குறிப்பு அது. அதே போல தொடக்க நூல் 11 அதிகாரம் 7 வசனத்தில் அந்த பாபேல் கோபுரம் இருக்கிறது. பாபேல் கோபுரத்தை நம்ம ஆட்கள் கட்டிட்டு நாங்கள் ஆண்டவரையே தொடப்போறோம்னு சொல்லி அப்படி முயற்சி எடுத்துகிட்டே இருக்கிறோம். அப்படி முயற்சி எடுக்கின்ற பொழுது, தொடுகின்ற பொழுது ஆண்டவர் சொல்வார், நாம் இறங்கி வந்து அவர்களுடைய மொழி குழப்பத்தை ஏற்படுத்துவோம். லெட் அஸ் கம் டவுன் அண்ட் கன்ஃபியூஸ் தேர் லாங்குவேஜ். இது அழகாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. லெட் அஸ் கம் டவுன், நாம் இறங்கி வந்து அவர்களிடையே மொழியை குழப்பி விடுவோம், மொழி குழப்பத்தை உருவாக்குவோம். நாம் இறங்கி வருவோம் என்று சொல்கின்ற பொழுது இந்த நாம் என்ற ஒரு பன்மையில் கொடுக்கப்பட்ட வார்த்தை ஒருவேளை மறைமுகமாக திருத்துவத்தை குறிக்கலாம் என்று பழைய ஏற்பாட்டு குறிப்புகளெல்லாம் சொல்கிறது. ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் நாம் பார்க்கின்ற பொழுது ஒருவேளை பழைய ஏற்பாடு மறைமுகமாக சில செய்திகள் நமக்கு கொடுத்தாலும் புதிய ஏற்பாட்டில் இதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மிக அழகாக தந்தையை பற்றி, தூய ஆவியை பற்றி, தன்னுடைய மனு உருவா எடுத்தலுடைய நோக்கத்தை பற்றியெல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேசுகிறார். அதையே திருச்சபையினுடைய தந்தையர்கள் அதற்கான விளக்கங்களை கொடுத்திருக்கிறார்கள், நற்செய்தியாளர்கள் அழகாக எழுதி வைத்திருக்கிறார்கள். இந்த திருச்சபை அதை போதனையாக நமக்கு கொடுத்திருக்கிறது. புதிய ஏற்பாட்டில் பார்க்கின்ற பொழுது ஒரு சில குறிப்புகளை நாம் படிக்கின்ற பொழுது அதில் இந்த மூவர் இறைவன் செயலாற்றுவதை, சேர்ந்து செயல்படுவதை நாம் காண முடிகிறது. லூக்கா நற்செய்தி 1 26-38 வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா அதில் அன்னை மரியாதை கொடுக்கப்பட்ட மங்கள வார்த்தை அல்லது வானத்துடைய அறிவிப்பு மகிழ்ச்சி செய்தி கொடுக்கின்ற பொழுது இந்த 3 கடவுள் அல்லது ஒரு கடவுள் 3 ஆட்களாக செயல்படுவதை நாம் பார்க்கிறோம். அதில் வானக தந்தை அல்லது தந்தையாகிய கடவுள் அங்கு செய்தி அனுப்புகிறார். என்ன செய்தி? அங்கு மகனாகிய கடவுள் பிறப்பார் என்பது. எப்படி பிறப்பார்? தூய ஆகியவையாகிய கடவுள், பரிசுத்த ஆவியாகிய கடவுள் அங்கு நிழலிடுவார். எனவே நிழலிடுவது பரிசுத்த ஆவியினுடைய வேலை, பிறப்பது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு.
இங்கே தந்தையாக இறைவன் செய்தி அனுப்புகிறார். எனவே இந்த மூவொரு இறைவனுடைய அடையாளங்கள் அன்னைமரியாளுக்கு கொடுக்கப்பட்ட மகிழ்ச்சியின் அறிவிப்பிலே அங்கு தொகுத்து கொடுக்கப்படுகிறது. மத்திய நற்செய்தி 3 நாம் பார்க்கின்ற பொழுது இயேசு கிறிஸ்தனுடைய திருமுழுக்கு நிகழ்வு. எல்லா நற்செய்தியிலும் ஒத்தமை நற்செய்தியில் படிக்கலாம். அதில் மத்தையும் 3 பார்க்கின்ற பொழுது அதில் அவர் குறிப்பிடுகிறார், வானம் பிளவுடுகிறது, அங்கு தந்தையினுடைய குரல் கேட்கிறது, இவரே நண்பார்ந்த மகன், இவரிடம் நான் பூரிப்படைகிறேன் சொல்கிற அழகான வார்த்தை. அங்கு தூய ஆவியானவர் புறாவை போல் அசைவாடி கொண்டிருக்கிறார். இயேசு ஆண்டவர் இங்கு திருமுழுக்கை பெற்று கரையேறுகிறார். இங்கு தந்தையினுடைய குரலொளி, தூயாவினுடைய அடையாளம், இயேசு ஆண்டவருடைய பிரசன்னம் இருப்பதை அந்த திருமுழுக்கு நிகழ்வு மத்திய நற்செய்தி 3:17-18 பார்க்கலாம். அதே போல மார்க்கு நற்செய்தி 9 ஆண்டவருடைய தோற்ற மாறுதல் நிகழ்வு. மார்க்கு நற்செய்தி 9:2-13 படிச்சிங்கன்னா அதில் அழகாக அவருடைய தோற்ற மாறுதல் நிகழ்வுகளும் எப்படி திருமுழுக்கில் நடந்தது அதே போல் இங்கே நடப்பதை பார்க்கலாம். அங்கு அப்பாவினுடைய குரல் இருக்கிறது, அவனுடைய ஆவியின் பிரசன்னம் இருக்கிறது. இயேசு ஆண்டவர் அங்கு மறு ரூபமாகிறார், அல்லது தோற்ற மாறுதலை பெறுகிறார். இப்படிப்பட்ட நிகழ்வுகளை குறிப்பிடுகின்ற பொழுது மீண்டுமாக நாம் யோவான் நற்செய்தி முழுவதும் படிச்சிங்கன்னா ஆண்டவருடைய பாதம் கழுவுகிற நிகழ்விற்கு பிறகு ஒரு நீண்ட போதனையை கடவுள் கொடுப்பார். அதில் 15:18 மீண்டும் மீண்டும் தந்தையை பற்றி, தூய ஆவியை பற்றி இயேசு ஆண்டவர் கொடுத்த மிகப்பெரிய போதனையை யோவான் நற்செய்தியால் மிக அழகாக சொல்லிக் கொடுக்கிறார். நான் தூய ஆவியானவரை அனுப்புவேன், துணையாளரை உங்களுக்கு அனுப்புவேன், வாக்களிக்கப்பட்ட ஆவி அனுப்புவேன், உண்மையை வெளிப்படுத்தும் ஆவி அனுப்புவேன், உங்களை அனாதைகளாக விடமாட்டேன்னு சொல்கிற அற்புதமான வார்த்தைகள். நான் சொல்கின்ற வார்த்தை தந்தையினுடைய வார்த்தை, நானும் தந்தையும் ஒன்றாக இருக்கிறோம், அவர் என்ன சொன்னார் அதைத்தான் சொல்கிறேன், அவருடைய செயல்களை செய்கிறேன் என்று தந்தையை பற்றி குறிப்பிடுகிற வார்த்தைகள் எல்லாம் யோவான் நற்செய்தி 15:18 மீண்டும் மீண்டும் வாசிக்க கேட்கின்றோம். அருமையானவர்களை, மீண்டுமாக இன்று நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த மிஷன் ப்ரொக்ளமேஷன் சொல்வோம், மிஷன் ப்ரொக்ளமேஷன் சொன்னால் நற்செய்தி பணிக்காக ஆண்டவர் திருத்தூதர்களை அனுப்புகிறார். அனுப்புகின்ற பொழுது என்ன சொல்கிறார், எனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, விண்ணுலகின் மீதும் மண்ணுலகின் மீதும் எனக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டிருக்கிறது, இந்த அதிகாரத்தோடு உங்களை அனுப்புகிறேன், தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் நீங்கள் திருமுழுக்கு கொடுங்கள், உலக எல்லா இடத்திற்கு சிறு திருமுழுக்கு கொடுங்கள். எனவே அவர்கள் நற்செய்தி தூதுக்காக, மறை தூது பணிக்காக அனுப்பப்படுகின்ற பொழுது ஆண்டவர் அதிகாரம் கொடுத்து இந்த மூவரு கடவுளின் பெயரால் திருமுழுக்கு கொடுத்து எல்லாரையும் மக்கள் கடவுளுக்குள் சேர்ப்பதற்காக அனுப்பி வைக்கின்ற நிகழ்வைத்தான் மத்திய நற்செய்தி 28 நாம் தொடர்ந்து படித்தோம். அன்றைக்கு அதே போல் தொடர்ந்து நாம் திருத்தூருடைய பணியிலே அவருடைய நம்பிக்கை அறிக்கை, நாம் ஒரே கடவுளை விசுவசிக்கிறேன், நம்புகிறேன் சொல்லி நம்பிக்கை அறிக்கையை சொல்கிறோம். இது அப்போஸ்தலருடைய வாழ்க்கையில் நடந்த நம்பிக்கை அறிக்கை. அந்த காலத்தில், தொடக்க காலத்தில் அவர்கள் திருமுழுக்கு பெற வேண்டுமானால் அவர் நம்பிக்கை அறிக்கை சொல்லணும், நம்பிக்கை அறிக்கை சொல்லிட்டாங்கன்னா திருமுழு கொடுத்துருவாங்க. எனவே நம்பிக்கை அறிக்கை அப்போஸ்தலருடைய காலத்தில் உருவாக்கப்பட்டது. அதையே நாம் புனித பவுலுடைய திருமடல்கள், அவருடைய கடிதங்கள் எல்லாவற்றையும் படிச்சிங்கன்னா ஏறக்குறைய 30 இடத்துல பவுலடியார் மீண்டும் மீண்டும் திருத்துவத்தை பற்றி, தம திருத்துவத்தை பற்றி குறிப்பிடுகிறார். எனக்கு ஒவ்வொரு பூசையிலையும் ஒவ்வொரு திருப்பலையிலையும் குருவானவர் மக்களை வாழ்த்துகின்ற பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவி நட்புறவும் உங்களோடு இருப்பதாக என்று சொல்கின்ற வார்த்தை த ட்ரினிட்டேரியன் ஃபார்முலா என்று சொல்வார்கள். ட்ரினிட்டேரியன் ஃபார்முலா, மூவரு கடவுளை மையப்படுத்தி ஒரு வாழ்த்து செய்தியை அடிக்கடி பவுலடியார் தன்னுடைய மக்களுக்கு கொடுத்தார். அவர் கடிதம் எழுதுகின்ற பொழுதெல்லாம் மூவரு கடவுளுடைய பிரசன்னத்தை, இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளுடைய அன்பும் தூயாவினுடைய தோழமையும் உங்களுக்கு இருப்பதாக என்று ஆசி கூறுகின்ற வார்த்தைகளைத்தான் ஒவ்வொரு திருப்பலையிலையும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். எனக்கு 30 இடத்துல பவுலடியார் மூவரு கடவுளை பிரசன்னப்படுத்துவதையும் அவருடைய ஆற்றலையும் வல்லமையும் ஞானத்தையும் இந்த உலகத்தில் கொடுப்பதையும் பார்க்கிறோம். எனவே அன்புக்குரியவர்களே, பிபிலிய பின்னணியில் பார்க்கின்ற பொழுது திருத்துவ கடவுள் இன்றும் நம் மத்தியிலே பிரசன்னமாயிருக்கிறார், நல்ல உறவோடு இருப்பதை நாம் உணர்கிறோம். அதைதான் திருச்சபை தொடக்க காலத்தில் ஏறக்குறைய 2வது நூற்றாண்டிலிருந்து இந்த வேத சத்தியத்தை இந்த உலகத்திற்கு கொடுத்திருக்கிறது. நமது மண்டைக்கு பரவாயில்லை, மண்டைக்கு புரியல்னாலும் பரவாயில்லை, அவர்கள் நிசேயா அல்லது நைசேயா என்ற இடத்துல 325 இது ஒரு டாக்மாவாக சத்திய போதனையாக இந்த உலகத்திற்கு கொடுத்திருக்கிறார்கள். 1589 டோல்டா என்ற இடத்துல மீண்டுமாக புதுச்சாங்கம் கொடுக்கின்ற பொழுது மேற்கத்திய நாடுகள் இதை வேத சத்தியமாக ஏற்றுக்கொண்டது. இன்றளவும் நாம் எல்லா இடங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் தந்தை மகன் தூய ஆவியின் பெயரால் தான் எல்லாவற்றையும் நடத்தி கொண்டிருக்கிறோம், நிகழ்த்தி கொண்டிருக்கிறோம்,
அவர்கள் பெயரால் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், அவளை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம், அவருடைய பணியை பாராட்டி கொண்டிருக்கிறோம், அவர் பணியிலே மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த கொரோனா சூழ்நிலையில் இப்படிப்பட்ட விவிலிய பின்னணியிலும் திருச்சபையினுடைய பாரம்பரியத்திலும் திருத்துவ தேவன் அல்லது மூவர் கடவுள் பிரசன்னமாக இருப்பதை நான் எப்படி உணர்ந்து கொள்வது? இவர்களுக்கிடையே இருக்கிற ஒரு உறவு, சமீபத்தில் திருத்தந்தை அவர்கள் அழகான ஒரு செய்தி கொடுக்கின்ற பொழுது, ரொம்ப பயந்துட்டீங்களா? நீங்கள் பயப்பட வேண்டாம், வீட்டில் தானே இருக்கிறீங்க, வீட்டில் இருக்கிறவங்களுக்கு என்ன பயம்? ஒருவேளை நீங்கள் மருத்துவமனையில் தான் கொஞ்சம் பயப்படலாம், தனிமை இருக்கிறது, விரக்தி இருக்கிறது, நோயினுடைய கொடூரம் இருக்கிறது, தாக்கம் இருக்குது, கொஞ்சம் பயப்படலாம். நீங்களாம் வீட்டில் தானே இருக்கிறீங்க, வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஏன் பயப்படுனீங்க? வீட்டில் நீங்கள் பத்திரமா தானே இருக்கிறீங்க, சந்தோஷமாக இருங்க, வீட்டில் இருக்கிறவங்க சந்தோஷமாக இருங்க, உங்களுடைய வேலையை செய்துட்டு இருங்க. உங்களுக்கு என்னென்ன வேலைலாம் பிடிக்குமோ அதை செய்யுங்க. ஏன்னா நீங்கள் எல்லோரும் ஒன்றா இருக்கிறீங்க, நீங்கள் எல்லாம் இணைந்து இருப்பதற்கு, ஒன்று சேர்ந்து இருப்பதற்கு, கூடி வாழ்வதற்கு இந்த கொரோனா ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்குறேன்னு சொல்லி திருத்தந்தை மிக அழகான ஒரு செய்தியை சமீபத்தில் வெளியிட்டாங்க. எல்லோரும் இது வைரலாக பரவணுச்சு. நீங்கள் வீட்டில் இருக்கும்போது எல்லாம் சேர்ந்துருங்க, அப்பா அம்மா பிள்ளைங்க தாத்தா பாட்டிங்க எல்லாரும் சேர்ந்துருங்க, உங்களுக்குள் நல்ல ஒரு உறவு உருவாகட்டும் என்று சொல்கிறார். திருத்துவ தேவன் மூவர் கடவுள் நல்ல உறவோடு இருக்கிறார். இந்த உறவு தான் அவர்களை பணிக்கு அனுப்பியது. அவர்களுக்கிடையே இருக்கிற த மியூச்சுவல் ரிலேஷன்ஷிப், இன்டிமேட் ரிலேஷன்ஷிப், த கம்யூனியன் என்று சொல்வார்கள், நெருக்கம், தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் இருக்கிற நெருக்கம் என்பதுதான் உறவினுடைய அடையாளம். எனவே இந்த கொரோனா என்பது நமது குடும்பங்களில் உறவுகளை சீர்படுத்துவதற்கு உதவி செய்திருக்கிறது. ஒருவேளை நாம் செய்கிற சின்ன சின்ன பணிகள் இருக்கும், ஒரு கசாயம் போட்டு குடிக்கிறதாலாம் இருக்கும், அடுத்தவங்களுக்கு சமையல் செய்கிறதா இருக்கலாம், அடுத்து சின்ன சின்ன வேலைகள், பொழுதுபோக்கு நிகழ்வுகளாக இருக்கலாம், அல்லது நாம் பயன்படுத்துகிற பல்வேறு ஊடக கொண்டாட்டங்களாக இருக்கலாம், செய்திகளை பகிர்வதாக கூட இருக்கலாம், அதில் ஒரு உறவுகள் இருக்கிறது. ரொம்ப தூரத்தில் நமக்கு ஒரு இடைவெளி விட்டு நாம் அமர்ந்திருந்தாலும், இடைவெளி விட்டு நாம் பார்க்க முடியாமல் இருந்தாலும், பல்வேறு ஊடகங்கள் நாம் நெருக்கமாக வருவதற்கு, நெருங்கி வருவதற்கு இன்று உதவி செய்திருக்கிறது. எனவே மூவர் கடவுள் நல்ல உறவோடு இருக்கின்ற பொழுது அந்த உறவுகளை நாம் மையப்படுத்தி வாழ இந்த மூவர் இறைவன் அழைப்பு கொடுக்கிறார். இந்த மூவர் இறைவன் இரண்டாவதாக சொல்வது, நாங்கள் வெறுமனே சேர்ந்து வாழ்ந்து கொண்டு மட்டும் இருக்கவில்லை, ஒற்றுமையாக இருப்பது மட்டும் எங்களுடைய வேலை இல்லை, நாங்கள் பணி செய்கிறோம், நாங்கள் வேலை செய்கிறோம், மக்களுடைய நல்வாழ்விற்காக உழைக்கிறோம், நீங்களும் உழையுங்கள், நீங்களும் பாடுபடுங்கள், நீங்களும் பணி செய்யுங்கள் என்று சொல்கிறார்கள். எனவே படைக்கின்ற ஒரு பணி, மீட்கின்ற பணி, பாதுகாக்கின்ற பணி, தூய்மைப்படுத்துகிற பணி, புதுப்பிக்கின்ற பணி என்பதெல்லாம் நம்முடைய வார்த்தைகள் நமக்கு சாதாரணமாக தெரியும். ஆனால் ஆண்டவர் அல்லது கடவுள் உங்களுக்காகவும் எனக்காகவும் எல்லாவற்றையும் இழந்து நம்மை காப்பதற்காக வாழுகின்ற ஒரு கடவுளாக இருக்கிறார்கள். எனவே குடும்ப உறவுகள், நாட்டு உறவுகள் அல்லது பொது நல தொண்டுகள் எதுவாக இருந்தாலும், ஒரு பக்கம் பணி செய்கின்றவர்கள் இருப்பதால் தான் இந்த உலகம் வாழ்ந்து கொண்டே இருக்கிறது, கடவுளுடைய பிரதிநிதிகளாக அவர்கள் இருப்பதால் தான் உலகம் இன்று உயிரோடு இருக்கிறது. எனவே இன்று ஒரு சிலர் பணி செய்து கொண்டே இருக்கிறார்கள், உழைத்து கொண்டே இருக்கிறார்கள், அடுத்தவர்களுக்கு சாப்பாடு போட்டு கொண்டே இருக்கிறார்கள், மருத்துவ சிகிச்சை கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள், அடுத்தவருடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் நாம் சும்மா இருந்துட்டு என்ன பண்ணுறோம்? நம்ம வீட்டில் உட்காந்து என்ன பண்ணுறோம்? நாமளும் பணி செய்யணுமே, குறை சொல்கிறோமே, நிறைய குறை சொல்கிறோமே, எங்களுக்கு வரதெல்லாம் கிடைக்கல. நீங்கள் டிவி பேட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு கட்சி மோத விடுவாங்க. இப்போ தான் ஆட்சிக்கு வந்து 20 நாள் ஆகுது, அவங்க உயிரை பணையை வச்சு ஒவ்வொரு இடத்துக்கும் ஓடி ஓடி செய்கிறாங்க. கடந்த ஆட்சி சொல்லுது என்ன, நீங்கள் இப்போ உங்கள் காலத்தில் நிறைய ஏறிடுச்சு, இன்னும் இவங்க கொண்டு வந்து விட்ட மாதிரி. நிறைய டிவி விவாதங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கடுப்பாக இருக்கவங்களுக்கு கோபம்லாம் வரும். நம்ம சும்மா இருக்கிறவங்க ஏதாவது குதர்க்கமாக சிந்திச்சுட்டு இருப்போம், பேசிகிட்டு இருப்போம், விவாதம் பண்ணிகிட்டு இருப்போம், குறை சொல்லிகிட்டு இருப்போம். அவர்கள் பணி செய்கிறார்கள், அவர்கள் வேலை செய்கிறார்கள், நாமும் பணி செய்வதற்கு இன்று மூவரு கடவுள் அழைப்பு கொடுக்கிறார். எனவே அன்புக்குரியவர்களே, இவர்களுக்கிடையே இருக்கிற உறவுகளை இவர்கள் எப்படி கொண்டாடுகிறார்களோ அதே போல் உறவுகளை நாம் இந்த நாட்களில் கொண்டாடுவோம். இவர்கள் பணி செய்வதற்காக ஒருவர் ஒருவரை சார்ந்திருந்தார்கள், ஒருவரோருக்கு உதவி செய்தார்கள், அதே போல் பணி செய்வதற்கு நாம் உதவி செய்வோம், ஓடி வருவோம். மூன்றாவது நிலையில், எல்லா நிலையிலும் காலையில் எழுந்ததிலிருந்து தூங்குவது வரைக்கும் மூவர் கடவுள் நினைத்தே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது இவர்களை மையப்படுத்தி வாழ்வோம், இவருடைய உதவியை கேட்போம். ஆண்டவர் தாமே எல்லா நிலையில் நமக்கு உதவி செய்வார். ஆமென்.